ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தி சி கோவிலா. இன்றைக்கி நம்ம பிரியாணி ஸ்டைலில் ஒரு குஸ்கா தாங்க சாப்பிட போகிறோம். மோஸ்ட்டாக இந்த மாதத்தில், இந்த புரட்டாசி மாதத்துலலாம் நம்ம வந்து மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டோம். ஆனால் நிறைய பிரியாணி லவ்வர்ஸ் இருப்போம், பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த டேஸ்ட்டில் குஸ்கா சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரியாணியை விட அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஆல் டைம் ஃபேவரட் இது தாங்க. பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா இந்த குஸ்கா செஞ்சுருவோம். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட குஸ்கா தான் நான் செய்கிற பெஸ்ட்டு டிஷ்ஷுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். அதை நம்ம இன்றைக்கே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணிங்கன்னா பிரியாணி கூட இந்த டேஸ்ட்டில் இல்லைன்னு தான் சொல்வீங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இப்படி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா, ரெண்டு பச்சை மிளகாய் இப்படி லைட்டாக கீறி வச்சுருக்கேன். கடைசியாக போட கொத்தமல்லி. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நல்ல இஞ்சி, அப்புறம் ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 7-8 பல் சின்ன வெங்காயம், ஒரு ஹாஃப் தக்காளிங்க. இது அரைக்கிறதுக்காக பேஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ரெண்டு பெரிய தக்காளி வந்து இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி தான் இருக்குங்க, இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதாங்க பிரியாணி தாளிக்கிறதுக்காக நான் ஒரு பட்டை, அன்னாச்சி பூ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு, மராட்டி மூக்கு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரியாணி எல்லாம் எடுத்துருக்கோங்க. இது பேர் வந்து பட்டான் இல்லை ரம்பைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம தோட்டத்திலே இருக்குது. நம்ம வந்து பிரியாணியில் இதை போட்டு தாளிக்க யூஸ் பண்ணோம்னா அந்த பாஸ்மதி ரைஸோட அந்த ஃபீல் வரும். இது வந்து ஒரு 2 இன்ச் தாங்க எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தோம்னா நமக்கு வந்து சாதம் குழஞ்சிரும். இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த குஸ்கா செய்கிறதுக்கு எந்த ரைஸ்னால் எடுத்துக்கலாங்க, பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா, இல்லை நம்ம வீட்டில் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி, பச்சை அரிசி, எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஹவர் நம்ம 2 கப் ஊற போட்டு அதுக்கு வந்து 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி அப்படின்ற அளவில் நான் இங்கே தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். நம்ம வந்து செய்யும் போது அளந்து ஊற்றிக்கிட்டு செய்யலாங்க. வாங்க பேஸ்ட் பண்ணிட்டு வந்து குஸ்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இது மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதில் வந்து நான் 2 கரண்டி எண்ணெய் வந்து 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் இதில் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா பொருளையும் ஆட் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், நம்ம வெங்காயம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கூடவே நம்ம புதினா, இப்போ இந்த ஸ்டேஜில் இவ்வளோ வதங்கின உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிப்போம். ஓகேங்க, இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கோம், அதனால் நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணால் போதுங்க. கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு கடையிலையும் கிடைக்குது. அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக தனியாத்தூள், அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு கொஞ்சம் நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணும்போது தூக்கலாக இருந்தால் அரிசி போட்டால் நமக்கு சரியாயிடுங்க. இப்போ வந்து இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் தாங்க தண்ணி அளக்கணும். நான் இப்போ வந்து இந்த பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு நான் வந்து 3 டம்ளர் தண்ணி எடுக்க போகிறேன். நம்ம இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்சி ஜாரையும் இதில் வந்து அலசி சேர்த்துக்கலாம். மூணு டம்ளர் சேர்த்தாச்சுங்க. இது நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தயிர் அது மாதிரி 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. அது பிரியாணி டேஸ்ட்டு நமக்கு அந்த லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் கொண்டு வரும். ரைஸும் நமக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு இந்தளவு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி நம்ம வந்து வெயிட் போட்டுடலாம். கரெக்டாக 3 விசில் வந்தால் போதுங்க, நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
வாங்க, நமக்கு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். எப்பவுமே கலந்து விடும்போது நம்ம வந்து ரொம்ப பண்ணாமல் லைட்டாக கலந்து விடுங்க. பாருங்க, நமக்கு சூப்பராக வந்திருக்கு. தனித்தனியாக பாருங்க, நம்ம குஸ்கா சூப்பராக மூணு விசில்ல ரெடியாகி வந்துருச்சு. சுத்தமாக அடி பிடிக்கல பாருங்க. நம்ம குஸ்கா அழகாக ரெடி ஆயிடுச்சு. பச்சடி வச்சு சைட் டிஷ்ஷு நம்ம வந்து சூப்பராக சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா உதிரி உதிரியாக செமையாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.